ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தருடைய பந்தி. சில திருச்சபை திருவிருந்து வேலைகளை கவனித்தால் கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது என்ற அறிவிப்பை பாஸ்டர் கொடுத்ததும் வரிசையாக போய் நிற்கும் பலரை அறிந்திருக்கின்றோம். அவர்களில் சிலருக்கு ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்களில் சிலருக்கு மனம் திரும்புதல் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்களில் சிலர் மதுபான பழக்கமுடையவர்கள். அவர்களில் சிலர் ஆலய காணிக்கைகளை அச்சமின்றி திருடுகிறவர்கள். அவர்களில் சிலர் காலம் முழுவதும் தனித்தனி பிரிவுகளாக நின்று சண்டையிடும் கலாச்சாரத்தில் ஊறிப்போனவர்கள். அவர்களில் சிலர் மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள். அவர்களில் சிலர் கணவர்களுக்கு உண்மையற்றவர்கள். அவர்களில் சிலர் அநியாயமாக சம்பாதிக்கின்றவர்கள். அவர்களில் சிலர் லஞ்ச லாவண்யங்களில் பழகி போனவர்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்கள் யாவரும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருடன் வாழ்கின்றவர்கள். ஆனால் திருவிருந்து அல்லது கம்யூனியன் என்று அழைக்கப்படும் கர்த்தருடைய பந்தியில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வேத வார்த்தைகள் சொல்லாமல் இல்லை. ஏதோ இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அனுசரிப்பில் பங்கு பெற்றால் அது ஒரு ஆசீர்வாதம் என நம்பித்தான் எல்லோரும் பங்கு பெறுகின்றார்கள். ஆனால் அதில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் அபாத்திரராக இருக்கக்கூடாது என்று பவுல் எச்சரிப்பதை வேதாகமத்தில் பார்க்கின்றோம். கடந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்ட மோசமான பாவிகளாகவும் இருந்திருக்கலாம். அது கர்த்தருடைய பந்திக்கு தடையல்ல. ஆனால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது பாவ மன்னிப்பை பெற்ற நிச்சயத்தையும் ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்த நிச்சயத்தையும் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான் கர்த்தரின் பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். தேவ உறவில் வாழ்கின்ற அனுபவமும் தேவ சித்தம் செய்யும் அனுபவத்தை விரும்பி செயல்படுகின்றவர்கள்தான் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியமும் அந்த ஐக்கியத்தின் பின்பலத்தோடு மற்றவர்களோடு நல்ல ஐக்கியமுடையவர்கள்தான் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். சிந்தனைக்கு, உண்மையில் நிலைத்திருப்பதை தவிர பொய்யை பொய்யாக்குவதற்கான சிறந்த வழி இல்லை. உண்மையில் நிலைத்திருப்பதை தவிர பொய்யை பொய்யாக்குவதற்கான சிறந்த வழி இல்லை.